Hello friends, welcome to JC Tech Tamil. Na Jay Chandran. இன்னைக்கு பார்த்தோம் அப்படினா நம்ம சேனல்ல வந்துட்டு இந்த ஸ்கூட்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கூட்டர் வந்துட்டு ஒரு நார்மலான ஸ்கூட்டர் மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்கனா தெரியும். ஃப்ரண்ட்ல வந்துட்டு ரெண்டு வீல் இருக்க ஸ்கூட்டர். ஆக்சுவலாக யமகாவோட ட்ரைசிட்டி 300 அப்படிங்கிற மாடல் இது. ஸோ இதோட ஸ்பெக் என்ன, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த பைக் வந்து செட் ஆகுமா, இந்த ஸ்கூட்டர் பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸோடு இதை பற்றி பார்க்கலாம். வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அந்த ஸ்கூட்டர் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ பார்க்குறது வந்து ட்ரைசிட்டி 300, அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைசிட்டி 125, ட்ரைசிட்டி 155, அதுக்கப்புறம் ட்ரைசிட்டி 300 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. இது வந்துட்டு ட்ரைசிட்டி 300 அப்படிங்கிற மாடலு. இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஸ்கூட்ரு மாதிரி தான், பட் ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ரெண்டு வீல் செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிக்கேன் அப்படிங்கிற மோட்டார் பைக்கு யமகா நம்ம பார்த்துருக்கோம். பைக் ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு, பட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துட்டு இதே மாதிரி வந்து ரெண்டு வீல் செட்டப்பு, டோட்டலாக மூணு வீல் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கூட்ரு டைப்பு. ஆக்சுவலாக ட்ரைசிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா கேட்டகரி வச்சுருக்குறாங்க. இப்போ பார்க்குறது வந்து ட்ரைசிட்டி 300, அது மட்டும் இல்லாமல் ட்ரைசிட்டி 155, அதாவது 155cc உள்ள இதே டைப்பில் வந்து ட்ரைசிட்டி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி 125cc-லையும் வந்து யமகா வந்து நிறையா இந்த மாதிரி நிறையா சிசி கேட்டகரியில் வந்து இந்த ட்ரைசிட்டி மாடல் வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஏசியா மார்க்கெட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ்ஸு, அதே மாதிரி யூரோப்பு அமெரிக்கா மார்க்கெட்டில் வந்து இந்த மாடல் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம ஊர்லலாம் இந்த மாடல் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது, ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் இதெல்லாம் கண்டிப்பாக ஓட்ட முடியாது. அதே மாதிரி வந்து ஸ்கூட்டரோட பர்பஸே வந்து இது கம்ப்ளீட்டாக மாற்றிடுது. ஏன்னா நம்ம ஊரில் ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு நம்ம லக்கேஜ் கேரி பண்ணுற மாதிரி கொண்டு போவோம். ஸோ இதில் அந்த மாதிரி செட்டப் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து ஒரு ஸ்கூட்டராக வந்து நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இதுவும் வந்து ஒரு நம்ம எப்படி ஸ்போர்ட்ஸ் பைக்கு வந்துட்டு ஒரு ஹை எண்டு ஸ்போர்ட்ஸ் பைக்கு வந்து யூனிக்காக எனக்கு பிடிச்சிருக்கு, அதில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ட்ரைசிட்டியும் வந்து செலக்ட் பண்ணுறவங்க வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்கூட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி மூணு வீல் உள்ளது, டிரைவிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கணும், ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் இருக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் மட்டும்தான் இதை எடுக்க முடியும். ஒரு ஸ்கூட்டர் பர்பஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக வந்துட்டு செட் ஆகாது. பட் சீட்டு கடையில் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறையா கொடுத்துருப்பாங்க, பட் அது வந்து ஒரு ஜென்ரலான பர்பஸ்க்கு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஹெல்மெட் வச்சுக்கிறோம், அப்புறம் ஒரு பேசிக்கான சின்ன சின்ன திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதேமாதிரி நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம் அப்படின்னா பார்க்கிங் ப்ராப்ளம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி நேரோ ரோட்டில் வந்து நம்ம டிராஃபிக்கு அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த ஸ்கூட்டர்லாம் வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரைசிட்டி 155. ஸோ இந்த மாடலும் வந்துட்டு யமகா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ட்ரைசிட்டி 125cc மாடலு, ஸோ இதுவும் வந்து யமகா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைசிட்டி 125, ட்ரைசிட்டி 155, அதுக்கப்புறம் ட்ரைசிட்டி 300 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க. யமகா வந்துட்டு இந்த ட்ரைசிட்டி ஸ்கூட்டரில் இருக்கிற 300cc, 155cc, அதுக்கப்புறம் 125cc செக்மெண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா இன்ஜின் வந்துட்டு சிங்கிள் சிலிண்டர் டிக்குல் கூட்டு சிஸ்டம் சிங்கிள் ஓவர்ஹெட் கேம்சாஃப்டோட 4-valve இன்ஜின் செட்டப் வந்து கொடுத்துருக்குறாங்க. 300cc ஸ்கூட்டரோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 29 PS, 7250 RPM, 29 Nm டார்க் வந்து 5750 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 155cc ஸ்கூட்டர் வேரியண்ட்டோட பவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 PS வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே போல் வந்து டார்க் வந்து 14 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு அடுத்த வேரியண்ட்டான 125cc ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் வந்துட்டு 12 PS பவரும், டார்க் வேல்யூ வந்து 12 Nm. ஸோ எல்லா ஸ்கூட்டர்லேயுமே வந்து ரெகுலராக கொடுக்குற ஆட்டோமேட்டிக் வி பெல்ட் டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மைலேஜ் சைடு பார்க்குறப்போ வந்துட்டு ஓரளவுக்கு எல்லா ஸ்கூட்டருமே வந்து கொஞ்சம் டீசெண்டான மைலேஜ் தான் கொடுத்துட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு 300cc-யோட ட்ரைசிட்டி அந்த ஸ்கூட்டரோட மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா 35 km/L அப்படிங்கிற ரேஞ்சிலையும்,
அதுக்கு அடுத்த வேரியண்ட் ஆனால் 155cc-யோட வேரியண்ட்டில் வந்து பார்க்குறப்போ வந்து மைலேஜ் வந்து 42 km/L. அடுத்ததாக வந்து 125cc செக்மெண்ட்டில் இருக்க ஸ்கூட்ரு பார்த்தோம் அப்படின்னா 45 km/L அப்படிங்கிற ஆவரேஜ் மைலேஜ் வந்து கொடுக்குது. ப்ரைஸ் ரேஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ட்ரைசிட்டி 300 வந்து கிட்டத்தட்ட ஒரு 6.4 லட்சம் அப்படிங்கிற ப்ரைஸ் டேக்லேயும், அடுத்ததாக 155cc ட்ரைசிட்டி ஸ்கூட்ரு வந்துட்டு 3.2 லட்சம் அப்படிங்கிற ப்ரைஸ் டேக்லேயும் இருக்குது. அதே போல் வந்து ட்ரைசிட்டி 125cc, ஸோ அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் அப்படிங்கிற ப்ரைஸ் டேக்கில் வந்துட்டு யமஹா வந்து குளோபலாக வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ பிரேக் செட்டப்பும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 3cc கேட்டகரி ஸ்கூட்டருமே வந்துட்டு ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் செட்டப் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து ஏபிஎஸ்ஸும் வந்து டிஃபால்ட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹெட்லாம்ப்பு, டெய்ல் லேம்ப்பு, ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்இடி செட்டப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கூட்டரில் இருக்கிற இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து ஸ்கூட்டரோட வெயிட் நம்ம சொல்லலாம். ஏன்னா 125cc ஸ்கூட்டரே வந்து கிட்டத்தட்ட ஒரு 160 kg அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துட்டு இருக்குது. அதே போல் வந்து 155cc ஸ்கூட்டர் பார்த்தோம் அப்படின்னா 165 kg அப்படிங்கிற வெயிட் கேட்டகரியில் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்துட்டு 300cc ஸ்கூட்டர் பார்க்குறப்போ வந்து கிட்டத்தட்ட 237 kg அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹையர் சைடாக வந்துட்டு எல்லா ஸ்கூட்டருமே இருக்குது. ஸ்பீடோமீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதுமாதிரி இந்த பாடி வந்துட்டு கம்ப்ளீட்டாக அப்படியே ஒரு ஒரு பேசிக்கான ஒரு காரில் எப்படி டிசைன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செட்டப் வந்து இவங்க பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே உள்ள அந்த குரோம் பிளேட்லாம் வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட்டு விண்ட்ஷீல்டும் வந்து நல்லா கொஞ்சம் ஹைட்டாக கொடுத்து வச்சுருக்குறாங்க. ஸோ ஏரோடைனமிக் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹெட்லாம்பு பொறுத்த வரையிலும் வந்து எல்இடி ஹெட்லாம்ப்பு. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு 2 ஹெட்லாம்ப் இருக்குது. இங்கே வந்து ப்ரொஜெக்டர் சென்ட்ரில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் லேம்ப்பு, அப்புறம் வழக்கம் போல் பைக்கில் இருக்க மாதிரி வந்து இண்டிகேட்டரு ஹாலஜன் டேர்ன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. பிரேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீலில் ஒரு டிஸ்க் பிரேக்கு, இந்த வீலில் ஒரு டிஸ்க் பிரேக்கு. அதேமாதிரி சஸ்பென்ஷன் வந்துட்டு ஜென்ரலான கன்வென்ஷனல் டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸு, பட் வந்து டோட்டலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஃபோர்க் டியூப் இருக்குது. அந்த 4 ஃபோர்க் டியூப் வந்து இந்த ஆர்மில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்மு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி டில்ட் ஆகும், அப் டவுன் டில்ட் ஆகும். ப்ளஸ் சென்டர் காலத்தில் வந்து இந்த வீல் வந்து நம்ம நார்மலாக பைக்குக்கு எப்படி டேர்ன் பண்ணுவோமோ அந்த மாதிரி டேர்ன் பண்ணுவோம். அதுமாதிரி சீட்டு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். பின்னாடி பில்லியன் சீட்டும் சரி, ஓட்டுறவங்களும் சரி, நல்லா பெரிய சீட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்கூட்டர் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால வந்து சீட்டும் அந்த மாதிரி வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்கிறதுனால வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 292cc இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு எடுத்துக்கிட்டோம்னா 28 PS 7250 RPM வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதேமாதிரி டார்க் வந்துட்டு 29 Nm டார்க்கு. டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனு, வி பில்ட் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற டிரான்ஸ்மிஷன் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இந்த ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா வெயிட் வந்து 239 kg. கொஞ்சம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இப்போ பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 180 டச் பண்ணிச்சுனாவே வந்து பைக் வந்து நம்ம மூவ் பண்ணுறது, பின்னாடி வந்து இழுக்கிறது, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இது 239 kg அப்படிங்கிறப்ப வந்து இன்ஜினை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தள்ளுறோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆக்சுவலாக 292cc இன்ஜினு லிக்விட் கூல்டு செட்டப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து லாங் ட்ரைவ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜின் வந்து அந்தளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. சம்மரில் ரைட் பண்ணாலும் பெருசாக அந்தளவுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் ஷாக் அப்சார்பர் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பாருங்கள், நல்ல பேக் சைடு கொடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி அந்த இன்ஜின் செட்டப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஸ்கூட்டருக்கு எங்கே பொசிஷன் பண்ணியிருப்பாங்களோ அந்த ரியர் வீலோட அப்படியே நம்ம ஹோண்டா ஆக்டிவாலையெல்லாம் பார்ப்போம்ல, ஸோ அதே மாதிரி வந்து ரியர் செக்ஷனில் வந்து இன்ஜின் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இன்ஜின் சைடு, மஃப்ளர் இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான டிசைன் தான், ஒன்றும் அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. இந்த ஒரு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டு ஸ்கூட்ரு, ஸோ அதுக்குண்டான பாடி ஒர்க்ஸு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் வந்து நம்ம அந்த யமஹால பார்த்தோம்ல நிக்கேன் அப்படிங்கிற ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக், வந்து 3 வீல் கொண்ட ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கு. ஸோ அது மாதிரி வந்து இதுவும் வந்து ஒரு யூனிக்காக வந்து எனக்கு பர்டிகுலராக இந்த மாடல் வேணும், இது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க தான் இது வந்து எடுப்பாங்க.
ஸோ ஜென்ரலான நம்ம யூஸ்க்கு வந்து இது யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கூட்டர் பற்றி உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்டில் சொல்லுங்கள். ஜென்ரலாக வந்துட்டு நம்ம ரெகுலர் யூஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கூட்டர் வந்து செட் ஆகாது. ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி ஸ்கூட்ரு இது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூட்ரு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணால் வாங்குவீங்களா? உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் ஜெயச்சந்திரன், நன்றி, வணக்கம்.